நாளிதழில் டீ கடை பெஞ்சில் ஒரு நியூஸ் வந்துச்சு. தமிழகத்தில் பத்திரப்பதிவு துறையில் உதவியாளர் சார் பதிவாளர் நிலையில் இருக்கக்கூடிய 300 பேர் அவர்களுக்கான பணியிடத்தில் இல்லாமல் பதிவாளர்களின் ஆதரவோடு அயல் பணியில் இருக்காங்க அப்படின்னு. அதை முதலமைச்சரனுடைய அலுவலகம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏடிஜிபி இன்ட் ஆஃபீஸு கொடுத்து என்கொயரி பண்ண சொல்கிறாங்க. ஏடிஜிபி இன்ட் ஆஃபீஸில் என்கொயரி பண்ணிவிட்டு 12/4/2022 ஒரு என்கொயரி ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பதிவுத்துறையில் பல்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்ட உதவியாளர் சார் பதிவாளர் நிலையில் உள்ள அலுவலர்கள் அந்தந்த பதிவு மாவட்ட பதிவாளர்களின் ஒப்புதலோடு பழைய அலுவலகத்திலையும் அவர்களுக்கு வசதியான சார் பதிவாளர் அலுவலகத்திலும் தொடர்ந்து அயல் பணியாக டெபுடேஷன் பணிபுரிந்து வருவதால் கையூட்டு போன்ற முறைகேடுகள் அதிகரித்து வருகிறது என்பது உண்மை என தெரிய வருகிறது. இது தொடர்பாக மத்திய மண்டலத்துக்குட்பட்ட மாவட்டங்களினுடைய விசாரணை அறிக்கை இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கும் பொழுது தனிப்பிரிவு குற்ற புலனாய்வு துறையின் இவ்வறிக்கையினை ஆதாரமாக பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு 12ஆம் தேதி April 2022 ஏடிஜிபி இன்ட் ஆஃபீஸ்லேருந்து சிஎம் ஆஃபீஸ்க்கு என்கொயரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 இடத்துல எத்தனை பேர் கையூட்டு வாங்குகிறாங்க, எவ்வளவு கையூட்டு வாங்குகிறாங்க, எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, அவங்க பேர் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த என்கொயரி ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் அவருக்கும் அரசுக்கும் மட்டும்தான் தெரியும், இவர்களின் மீது கிட்டத்தட்ட 8-9 மாதங்களாகி எந்த விதமான என்கொயரி கூட இல்லை. நீங்கள் நான் வச்சுக்கணும் நண்பர்களே, இவங்கெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வாங்கக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய அந்த கையூட்டு என்பது ஒரு மாதத்துக்கு 100 கோடிகளை தாண்டும். ஏன்னா அதுலேயே போட்டிருக்காங்க ஏடிஜி இன்ட் ஆஃபீஸில், ஒரு சாதாரண ஆவணங்களுடைய சொத்து மதிப்பீட்டத்திற்கேற்ப 3000 முதல் கையூட்டு பெறுவது தற்போது நடைமுறையில் இருந்து வருகிறது அப்படின்னு அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நோ ஆக்ஷன் இஸ் டேக்கன். இப்போ சமீபத்தில் இவங்க அப்படியே ஒரு பேருக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு அவங்களெல்லாம் என்கொயரி பண்ணுங்கள் அப்படின்னு செகண்ட் டைம் ஒரு ரிப்போர்ட்டு பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு மறுபடியும் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 மாத காலமாக 100 நபர்கள் இந்த பதிவாளர் ஆஃபீஸில் உட்கார்ந்து ஒரு அலுவலகமாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி அதை வெளியே கொண்டு வர்றோம். நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா முதலமைச்சரனுடைய அலுவலகத்திற்கு இவங்களுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, அல்லது அமைச்சர் நடவடிக்கை எடுக்க விடலையா? சாதாரண பொதுமக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு சொத்து வாங்கினா அதில் ஒரு பத்திரத்திற்கும் 3000 மேலே நீங்கள் லஞ்சத்தை வாங்கும் பொழுது எப்படி இது லஞ்சம் இல்லாத தமிழகமாக மாறும்? அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மாநில அரசுக்கும் 15 பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் டைம் தர்றோம். அதுக்குள்ளே இவங்க மேலே, இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்து அவங்கள லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஏசிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆர் புக் பண்ணலின்னா ஒரு சார் பதிவாளர் அலுவலகம் யார் பேரெலாம் போட்டிருக்காங்களோ அவங்க பேர் மேலே நாங்களே போஸ்ட் அடித்து அவங்க பேரோட ஆஃபீஸர் டெசிக்னேஷனோட அந்த சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வெளியே நாங்களே போஸ்ட் ஒட்டி உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம். அவர்கள் கைது செய்யப்படும் வரை அல்லது அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் வரை. இதில் முக்கியமானது என்னென்னா, இவங்களாம் டெபுடேஷனில் இருக்காங்க. இவங்க யாருமே டெபுடேஷன் அலவன்ஸ் கூட வாங்கலை. 10 மாத காலமாக டெபுடேஷன் அலவன்ஸ், அதுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் வரும். ஏன்னா இவங்களே 100 கோடிகளை கொள்ளையடிக்கும் பொழுது இந்த வரக்கூடிய 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபாங்கிற டெபுடேஷன் அலவன்ஸ் கூட வாங்காமல் இந்த அதிகாரிகள் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். இதில் வந்து காலம் தாழ்த்தக்கூடாது. பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். 15 பிறகு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தும். அரசு அதிகாரிகளுடைய பெயரை சொல்லக்கூடாது என்பது ஒரு மாண்பு. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணீங்க அப்படின்னா போஸ்டரில் அவங்க பேர் அடித்து சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வெளியே ஒட்டி தான் எங்கள் உள்ளிருப்பு போராட்டம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இதை செய்தியாக்கணும். இது போல் வரக்கூடிய ஒரு லஞ்சலாவணிய கேஸ் எல்லாம் தெரிவிக்கும் பொழுது மட்டும்தான் தமிழகம் லஞ்சம் இல்லாத ஒரு மாநிலமாக மாறும். அதை தாண்டி இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கும். எல்லா விதமான அநியாயங்களையும் ஆளும் கட்சி அரங்கேற்றி இருக்கிறது. போன வாரம் ஒரு வீட்டுக்கு 2 kg மட்டன் கொடுத்தாங்க, மட்டன் லஞ்சம். இன்றைக்கி ஒரு புடவை 500 ரூபா இன்றைக்கி வீடு வீட்டுக்கு டெலிவரி. யாராச்சும் தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது பிரச்சாரத்துக்கு போனால்
திமுக தலைவர்களுக்கு 500 வேற கட்சி என்டிஏ தலைவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகாம இருந்தா 1000 அங்க போய் பாத்தீங்கன்னா பட்டி பட்டியா வச்சிருக்காங்க பட்டி பட்டியாக ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதுமே பட்டி பட்டியாக மக்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பட்டிங்கிறது அரவக்குறிச்சி மாடல் பணம் கொடுக்கறங்கிறது திருமங்கலம் மாடல் திருமங்கல மாடலையும் அரவக்குறிச்சி மாடலையும் கம்பைன் பண்ணி இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் சில நபர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் பட்டி மாடல் என்று காலையில் கூப்பிட்டு வந்து அடைச்சி வச்சுறது பிரச்சாரத்துக்கு விடுவது கிடையாது இதையெல்லாம் கூட சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு இன்றைக்கு ஒரு கடிதம் மூலமாக எழுதியிருக்கின்றோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியிருக்கின்றோம் அதே போல் ஸ்டேட்டில் நம்முடைய எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த புகார் மனுவின் மீது எந்த விதமான நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை எதுக்கு அண்ணன் கே என் நேரு அவர்களும் அண்ணன் ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் பேசினாங்க யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம் எங்கே பிரியாணி போடலாம் யாருக்கு வாட்ச் கொடுக்கலாம் யாருக்கு கோட்டர் கொடுக்கலான்னு பேசினதை நம்ம கொடுத்தோம் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல அதற்கு ஏவா வேலுன்னு சொன்னாங்க இது மார்ஃபுடு வீடியோன்னு அதற்கு நாங்கள் சவால் விட்டிருந்தோம் கேட்குற இடத்துல இந்த வீடியோ காப்பி எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துருக்கோம் ஸ்டேட்டு போலீஸு இன்டெலிஜென்ஸ் கேட்டாங்கன்னா ஃபொரன்சிக் வந்து கொடுக்குறோம் நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்கள் அரசியல் விட்டே போய்விடுகின்றோம் என்று சொன்னோம் இதுவரை பேச்சு மூச்சு இல்லை அதனால் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்றேன் என்று நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறாங்க நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பாராளுமன்றத்தில் பேசிய உரைக்கு முதலமைச்சர் சொல்கிறாங்க அதெல்லாம் கற்பனையாக பேசியிருக்காரு பொய்யை பேசியிருக்காரு இன்னைக்கு ஈரோடு கிழக்கு நடப்பது ஜனநாயக படுகொலை இத்தனை அமைச்சர்கள் அங்கே போகிறாங்க அவங்க பிரச்சாரம் பண்ணுற அன்றைக்கு 9 உயிர்கள் தமிழ்நாட்டில் போகுது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அக்கறை ஈரோடு கிழக்கை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று அதனால் காவல்துறை செயல்பாடு குறைந்து விட்டது இன்டெலிஜென்ஸ் செயல்பாடு குறைந்து விட்டது துறை மந்திரிகளுடைய செயல்பாடு குறைந்து விட்டது அதை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் முறைப்படி நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம் இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்கிறோம் நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நேற்றே பேசினோம் நீ கோயம்புத்தூரில் இதை பேசுகிறோம் எங்களுடைய அன்பு தலைவர் முன்னாள் மாநில தலைவர் கோயம்புத்தூர் மக்களினுடைய அன்புக்கு பாத்திரப்பட்டவர் எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேதக ஆளுநராக ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் அன்னை வர்ற 17ஆம் தேதி பொறுப்பேற்க இருக்கின்றார்கள் நாளை பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க வானதி அக்கா எஸ்ஆர் சேகர் அண்ணன் கனகசபாபதியன் எல்லாம் வர்றாங்க கோயம்புத்தூர்லேருந்து அதே போல் தமிழகத்திலேருந்து தலைவர்கள் வந்து அண்ணனுக்கு நாளை ஒரு பிரிவு உபசார நிகழ்வு வைத்திருக்காங்க நாளையிலிருந்து அண்ணன் ஒரு கட்சி உறுப்பினர் என்கின்ற அந்தஸ்தை இழக்கிறாங்க அதன் பின்பு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு கட்சியை சாராமல் தான் அவங்க வேலை செய்யணும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் தொடர்ச்சியாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணனோடு பயணம் செய்தவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் 2 முறை எம்பி ஆக்கி அழகு பார்த்தீங்க தொடர்ந்து அண்ணன் கூட இருந்தீங்க அதனால் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி சிபிஆர் அண்ணன் ஜார்க்கண்டனுடைய ஆளுநராக போயிருக்காங்க அதே நேரத்தில் நம்முடைய இலகணேசன் ஐயா அவர்கள் மணிப்பூர் ஆளுநராக இருந்து அடிஷ்னல் சார்ஜ் வெஸ்ட் பெங்காலிருந்து இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பார்டர் மாநிலமாக இருக்கக்கூடிய நாகாலாண்டுக்கு கவர்னராக போட்டிருக்காங்க அதுவும் ஒரு சிறந்த ஒரு நியூஸ் எங்களுக்கு தமிழிசை அக்கா அவர்கள் தொடர்ந்து ஆளுநராக புதுச்சேரி தெலங்கானாவில் இருக்காங்க 3 தமிழர்கள் ஆளுநராக இந்தியாவினுடைய 3 பகுதியில் இருக்காங்க இது எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயம் தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பெருமைப்படுறோம் என்பதெல்லாம் தாண்டி தமிழக மக்கள் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் மோடி ஐயா தமிழக மக்களுக்கு 3 கவர்னரை கொடுத்துருக்காங்க 3 பேரும் அற்புதமானவர்கள் அந்த ஆளுநர் என்கின்ற அந்த அமைப்புக்கு ஏற்றவாறு அற்புதமாக வேலை செய்கிறாங்க வருகின்ற காலத்தில் சிபிஆர் அண்ணனும் முத்திரை பதிப்பார் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே போல் அவர் நடந்து கொள்வார் செய்து காட்டுவார்